நான் சொல்றபடி நீங்க கேட்டீங்கன்னா உடல காயகல்பமாகலாம். சித்தர்கள் சொன்ன ரகசியம் இதுதான். அப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே 100க்கு 1000% உண்மை. இது மாதிரி விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா புத்தியையும் மனசும் பிரிச்சு புத்தி சொல்றதை கேட்காம மனசு சொல்றதை கேட்டு இந்த உலகத்துல வாழ பழகிட்டோம்னா ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் அதாவது ஒவ்வொரு செகண்டும் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிக்கும், தன்னைத்தானே குணமாக்கும். இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஐயா காயக்கல்பம்னா என்ன, காயக்கல்பத்தை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்க. காயக்கல்பம்னா உச்சதம்பு உள்ளங்கால் வர உடம்பை வந்து இரும்பாக்குறது, 4448 வியாதிகளும் வராமல் இருக்கிறது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதை குடிக்கணும், வருஷத்துக்கு 2 முறை பேதை குடிக்கணும். காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலை கண்டிப்பாக கடுக்காய் சாப்பிட்டு வரணும். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணும். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாதத்துக்கு 2 முறை உண்ண நம்பு இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக சரி பண்ணிட்டு வரணும். ஒரு சிலர் சாப்பிட்டோடனே பாத்ரூம் போனாக்க அவங்க உருப்பிடாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க. அப்போ தான் அந்த சாப்பிட்ற போது தான் கவனம் எல்லாமே சாப்பாட்டில் வச்சு ரசித்து ருசித்து சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். மற்ற நேரத்தில் நிறைய டென்ஷன், நிறைய வேலைகள், கவலைகள், சோர்வு, அசதி, டயர்னஸ்ஸு, கோபம், எரிச்சல் இப்படிலாம் இருக்கிறதுனால உடம்பு தனித்தனி குணமாக்க ஆரம்பிக்காது. அப்போது சாப்பாட்டில் மட்டும்தான் அந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடும்போது கவனம் செலுத்தும் போது என்னாகுதுன்னா உடம்பு தனித்தனி குணமாக்க ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியே போகும். சந்தோஷப்படுங்க. ஞானிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, சித்தர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தியும் உடலையும் எப்பொழுதுமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. புத்தி சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க, உடல் அதாவது மனசு சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. தனித்தனியாக வச்சுருந்ததுனால தான் அவங்க எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய முடிந்தது. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை சரியாக செய்ய முடியாத காரணமே மனசும் புத்தியும் தனித்தனியாக வச்சு பழகலை, எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து மிங்கிள் பண்ணி கம்பிஷன் ஆகிட்டோம். அதாவது உடம்ப காயக்கல்பம் இல்லாமல் தனித்தனியாக பிரித்து வைக்கி பார்க்காம ஒன்றா சேர்த்து கம்பிஷன் பண்ணிக்கிறோம். அதாவது எண்ணங்கள் சரியாக இருக்கிறதுல, சிந்தனைகளும் சரியாக இருக்கிறதுல, புத்தியும் புத்தியை வந்து உடலிருந்து ஒரு மனுஷனுக்கு எப்போ பிரிக்க தெரியுதோ அது மாதிரி கற்றுக்குனாக்க அவன் இந்த உலகத்தில் பெரிய நானே சொல்லலாம். இந்த புத்தியை இந்த உடலிருந்து தனியாக பிரித்து வைக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எதுவுமே இதை கேட்டு செய்யக்கூடாது, இதை கேட்டு தான் செய்யணும். இது ஒரு காயக்கல்பம். அப்படி செய்ய பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வினாடியும் தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிக்குங்க, புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா புத்தியையும் மனசும் பிரித்து புத்தி சொல்கிறத கேட்காம மனசு சொல்கிறத கேட்டு இந்த உலகத்தில் வாழ பழகிட்டோம்னா ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் அதாவது ஒவ்வொரு செகண்டும் உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிக்கும், தன்னைத்தானே குணமாக்கும். அப்படி குணமாக்க ஆரம்பிச்சுன்னா உடலில் இருக்கிற எல்லா கழிவுகளும் தன்னைத்தானே வெளியேறும். இதற்கு பேர் தாங்க காயக்கல்பம். அப்போ நான் சொல்கிற விஷயங்களை எல்லாமே 100க்கு 1000% உண்மை. நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டிங்கன்னா உடலை காயக்கல்பமாகலாம். சித்தர்கள் சொன்ன ரகசியம் இது தான். சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். இனி காயக்கல்பம்னா என்னன்னு கேட்டு கவலைப்பட வேண்டாம். புத்தியும் மனசையும் பிரியுங்க. புத்தி சொல்கிறத கேட்காதீங்க, மனசு சொல்கிறத கேளுங்க. சித்தர்கள் சொன்ன இந்த வழிமுறைகளை கடைப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 2, வாரத்திற்கு 2, மாதத்திற்கு 2, வருடத்திற்கு 2, இதை கரெக்டாக சரி பண்ணுறாங்க. புத்தியும் மனசும் சரியாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக நீங்களும் உங்கள் உடலை காயக்கல்பம் மாற்றலாம். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் நாரிதாஸ். நன்றி, வணக்கம்.